ஹாய், என்ன அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆட்டுக்குட்டி கிராஃப்ட். இன்றைக்கி ஐஸ்டிக்ஸ் கார்ட்போர்ட்ஸ்லாம் வச்சு நாம் சூப்பராக ஒரு வெல்கம் போர்டு தான் ரெடி பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஒரு வெல்கம் போர்டு ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோவை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஐஸ்டிக்ஸ் எடுத்து நீங்கள் இது மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சைஸ்க்கு கார்ட்போர்டை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும், கீழே கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும். அந்த கர்வ் வந்துட்டு வெளியில் இருக்க மாதிரி கார்ட்போர்டு வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஐஸ் குச்சிக்கு அதுக்கேற்ற மாதிரி அதே சைஸ்க்கே வந்து கட் பண்ணிடாமல் கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்டிக்ஸாக நான் வந்து இந்த கார்ட்போர்டில் வந்து ஒட்டிக்கிறேன். இது ஃபுல்லாமே நாம் இதே மாதிரி தான் ஐஸ்டிக்ஸ் வச்சு இந்த கார்ட்போர்டை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பேக் சைடு திருப்பி காமிக்கிறேன், எப்படி ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிச்சேன்னா தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ ஃபுல்லாமே நான் வந்து ஒட்டி முடிச்சுட்டேன். இப்போ திருப்பி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த கர்வாக இருக்கிறது மட்டும் தனியாக ஸ்பெஷலாக வெளியில் தெரியும். ஸோ இப்போ அந்த போர்டு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதில் வெல்கம் அப்படின்னு நம்ம வந்து எழுத போகிறோம் இல்லையா, அதுக்காக நான் வந்து ரெட் கலரில் ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து அதில் வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களால் இப்படி கட் பண்ண முடியலன்னா நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் எதுலையாவது கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே எழுதிட்டு திருப்பி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அதை அப்படியே அழகாக வெல்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கார்ட்போர்டில் இந்த பாப்ஸ்டிக்கில் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த போர்டில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இந்த கிராஃப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஃபெவிகால், ஒயிட் ஃபெவிகால் வச்சே தாராளமாக பண்ணலாம். நான் வந்துட்டு ஃபெவிபான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக ஃபெவிகால் வச்சே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இந்த வெல்கம் போர்டு ரெடி பண்ணி உங்கள் வால்லேயோ உங்கள் டோர்லேயோ ஹேங் பண்ணியிருக்கும் போது உள்ளே வரும்போதே ஒருத்தவங்க யாராவது வராங்கன்னா அவங்களை வெல்கம் பண்ணும்போது அவங்களுக்கே ரொம்ப ஒரு குட் ஃபீல் வரும். ஸோ அதுக்காக தான் இது மாதிரி போர்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி நாம். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு எம்டி பாட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, மெடிசன் டப்பாவாக இருந்தாலும் ஓகே தான். இது வந்துட்டு கேசவர்தனை ஹேர் ஆயில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இந்த பாட்டில் வந்து நம்ம வீட்டில் நிறையா இருந்துச்சு. சரி அதையும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி பாட்டில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு நான் பிளாக் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சு நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதில் கோல்டன் கலரில் குட்டி குட்டியாக டாட்ஸ் இருக்க மாதிரி நான் வந்து டாட்ஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் இது தான் பண்ணணும், இந்த கலர் பெயிண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களோட இன்னோவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் அந்த பாட்டிலை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அதே மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. டெக்கரேட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே அந்த வெல்கம்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல வச்சு நாம் இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். இதுவுமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபெவிபாண்ட் வச்சு தான் நான் வந்து இதை ஒட்டுறேன். ஃபெவிபாண்ட் வந்துட்டு நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை விட நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இப்போ ஃபெவிபாண்ட் வச்சு நல்லா டைட்டாக இந்த இடத்துல நான் வந்து ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிக்கிறேன். அப்போ தான் அது வந்து கரெக்டாக ஸ்டிக்காக ஒட்டிக்கும். ஸோ வந்து இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா இந்த போர்டில் நம்ம இன்னும் என்ன டெக்கரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். நான் வந்துட்டு க்ரீன் கலர் A4 ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு 3 லீவ்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக இருக்க மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த 3 லீவ்ஸையும் நான் இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி இந்த இடத்துல வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட ஏதாவது பேப்பர் ஃப்ளவர்ஸ் நீங்கள் ரெடி பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களோட பழைய ஏதாவது திங்ஸில் இருக்க ஃப்ளவர்ஸ் ஏதாவது இருந்தாலோ அதை எடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு குட்டி குட்டியாக ஹார்டின் ஷேப்பில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு 3 எடுத்து நான் அதையுமே இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இதில் டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இது தான் பண்ணியிருக்கேன், நீங்களும் இது தான் பண்ணணும்னு கிடையாது. கண்டிப்பாக கிட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாக செலவு பண்ணுற மாதிரி இருக்காது. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க வேஸ்ட் திங்ஸை வச்சு தான் இந்த வெல்கம் போர்டு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது மாதிரி குட்டி குட்டியாக ரோஸ் வந்து எங்கிட்ட இருந்துச்சு, நான் அதுலேயுமே ஒரு 3 ரோஸ் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கிறேன்.
ரோசஸ் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறமா இந்த பாட்டில் எதுக்காக நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா, உங்ககிட்ட ஏதாவது மணி பிளான்ட் செடி எதுவும் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி வளர்த்துக்கலாம். அப்படியும் இல்லைனா இது மாதிரி ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி ஹேங் பண்ணுறது அப்படின்னா, ஒரு சணல் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த சணலை வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சணலை வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே குட்டியாக ஒரு கார்ட்போர்டு வந்து இப்படி ஒட்டிக்கிறேன். எதுக்காகனா இது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் நம்ம மேலே கார்ட்போர்டு வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இந்த சைட்லேயும் அதே மாதிரியே தான் க்ளூ வச்சு சணல் வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கார்ட்போர்டு வச்சு மேலே நாம் இப்படி ஒட்டிக்கலாம். இப்போ இது அழகாக நீங்கள் டோரில் வந்துட்டு ஹேங் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இல்லாதவங்க மணி பிளான்ட் செடி வச்சுக்கோங்க. அப்படியே எதுவும் இல்லாதவங்க நீங்கள் வந்துட்டு பேப்பர் ஃப்ளவர்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி கூட இதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.